ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது வெளிச்சம் தொலைக்காட்சியின் ஸ்பெஷல் ஸ்டார் இன்டர்வியூ. சூப்பரான அக்கேஷனில் இருக்கும், ஃபெஸ்டிவல் டைமில் இருக்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி சூப்பரான ஹீரோயின் சஞ்சிதா ஷெட்டி அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியும், தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லா இண்டஸ்ட்ரியுமே தெரியும், ஈவன் ஹாலிவுட் கூட தெரியும்னு நினைக்கிறேன். மேம், வெல்கம் டு த ஷோ. மேம், என்னோட ஷோவில் வந்து வரவேற்க ரொம்ப மகிழ்ச்சி. மேங்களூர் பொண்ணு, கர்நாடகாலேருந்து வந்திருக்கீங்க, தமிழ் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வேறு இன்டர்வியூலாம் பார்த்தோம். எப்படி இவ்வளோ சூப்பராக தமிழ் பேசுகிறீங்க? தமிழ் அப்படியே பேசிதான் அப்படியே கத்துட்டு இருக்கேன். என்ன இன்னும் கத்துட்டு தான் இருக்கீங்க, சூப்பர். நீங்கள் பேசுகிற தமிழ் அழகாக தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஜானி படத்துக்கு போயிடலாம். படத்தில் எந்த மாதிரியான கேரக்டர், ரோல் என்ன, கேரக்டர் நேம்? இந்த கேரக்டர் வந்து இப்போ இருக்கு, நான் நிறைய ரோல்ல நீங்க பாத்திருப்பீங்க, சூதுக்காம இருக்கலாம், நிறைய படங்கள் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து இந்த படத்துல வந்து ரம்யா வந்து கேரக்டர் பேர், அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த கேரக்டருக்காக ஹீரோ என்னெல்லாம் பண்றாங்க இந்த படத்துக்கு அப்படின்னா ஒரு இந்த ரோல் ரொம்ப ஸ்ட்ராங். ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான ஒரு ரோல் அப்படின்னு சொல்ல. டாப் ஸ்டார் பிரசாந்தோட நடிச்சிருக்கீங்க, அவர் வந்து அப்போவே வந்து ஐஸ்வர்யா ராயோட ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவங்க வந்து மிஸ் வேர்ல்டு வரும்போது. ஸோ எப்படி இருந்துச்சு அவரோட ஆக்ட் பண்ணும்போது ஃபீலிங்? பிரசாந்த், நான் அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் தெரியும் நல்ல பெர்ஃபார்மர்னால் எல்லாருக்கு தெரியும். எனக்கு வந்து அவரோட லெவல் பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு நம்ம மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மைண்டில் இருக்கும். அது இல்லாமல் வந்து ஹீஸ் வெரி ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் பிரசாந்த். சூப்பர். ஜானி உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபிலிமாக இருக்கும்? ஜானி எனக்கு எந்த மாதிரி ஃபீமாக இருக்கும், பட் இது வந்து ஸ்டோரி பேஸ்ட் சப்ஜெக்ட் தான். அதுலெல்லாம் வந்து பிரசாந்தோட ரோலு தான் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து ஹீரோயின் இந்த என்னோடய கேரக்டர் ரம்யா கேரக்டருக்காக என்னெல்லாம் அது பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் பணத்துக்காக நம்ம ப்ராப்ளம் வரும், அது எப்படி சால்வ் பண்ணி நம்ம வெளியில் போகிறோம், அதுதான். ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய லாங்குவேஜஸில் வந்து ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. மோஸ்ட் கம்ஃபர்டபுள் இண்டஸ்ட்ரி அப்படின்னா எதை சொல்லுவீங்க? உண்மையா வந்து சத்தியமா வந்து இப்போ இருக்கு நான் பண்ணிட்டு இருக்க எல்லா ப்ரொடக்ஷன், என்னன்னா கன்னடா இருக்கலாம், தமிழ் இருக்கலாம், தெலுங்கு, எந்த எல்லாம் வந்து எனக்கு நல்லா பார்த்துருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அந்த கம்ஃபர்டபுள் இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் தமிழில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுள் தமிழ் தான். நான் வந்து ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக கேட்கல, நம்ம மனசுக்கு வந்து ஒரு தோணும்ல இந்த இண்டஸ்ட்ரி, நம்ம வந்து சென்னைக்கு வரும்போது ஒரு கம்ஃபர்டபுள். சரி ஓகே, நம்ம இப்படி போகலாமே, மங்களூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சென்னை பிடிச்சிருக்கா, இப்படி மாட்டி விட மாட்டீங்களா? அதை எப்படி சொல்ல முடியும், இல்லை நமக்கு ரெண்டுமே. ஆமாம், அதுதான் உங்களுக்கே தெரியும் அந்த டைலாக். ஓகே, ஸோ கண்டிப்பாக பிறந்தவரு தான் நம்ம வந்து இங்கே வேலை பண்ணுற, நமக்கு நமக்காக மக்கள் வந்து இவ்வளவு அன்பு கொடுத்து இவ்வளவு வேலை எல்லாம் கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா. உங்களை பத்தி பேசும்போது சூது கபும் அப்படிங்கிற படத்தை வந்து பிரித்தே பேச முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ரோல். சமீப காலமாக வந்து ஹீரோயினுக்கு வந்து முக்கியமான ரோல் வந்து கொடுக்குறாங்க, முக்கிய அந்தஸ்து கொடுக்குறாங்க படங்கள்லாம். நீங்கள் சூதுகோம் நடித்த பீரியடுக்கு முன்னாடினு பார்த்தீங்கன்னா ஹீரோ பேஸ்டு சப்ஜெக்டாக இருக்கும், எல்லாமே ஹீரோ தான், ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பேபி டால் அந்த மாதிரி காமிச்சிட்டு அப்படியே சாங் மட்டும் யூஸ் பண்ணிட்டு, இல்லைனா ஏதாவது கேரக்டர் அழுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனால் சூதுகோமில் வந்து சஞ்சிதா செட்டியோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். நீங்கள் உங்களோட வேர்டு டெலிவரியே வந்து ஒன்று ரெண்டு வார்த்தை தான் பேசுவீங்க, தியேட்டர்ல வந்து அவ்வளோ கிளாப்ஸ், எப்படி அந்த கரெக்டர் நீங்க வந்து உள்ள வாங்கிட்டீங்க? ஆக்சுவலி சூதுகாம் இஸ் என்ன சொல்கிறது, காட்ஸ் கிஃப்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். பிளெஸ்ட் பிகாஸ் அந்த ஒரு படம் தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே பேச மாதிரி வச்சுட்டு இருக்கு அந்த ரோல். தேங்க்ஸ் டு நல்லன் சார் அண்ட் த ஹோல் டீம். வந்து நமக்கு கேரக்டர் சம்டைம்ஸ் வரும், அது வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி அந்த ரோல் ரசித்து நம்ம பண்ணுறோம், அப்போ தான் ஆடியன்ஸ் ரசிக்க போகிறாங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த இமேஜினரி அந்த ட்ரீம் விஜய் சேதுபதி வந்து நான் ட்ரீமில் இருக்கேன்னா நிறைய பேருக்கு தெரியாது, சடன்னா ஒரு ரெண்டு சீனுக்கு அப்புறம் தான் அந்த ரோல் தெரியும். ஸோ ரொம்ப கொஞ்சம் இனிஷியலி கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்க நல்லது சார் அப்படின்னு யோசிச்சு இருந்தேன், அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகி போச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சூதுகபம் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் ஃப்ளூயண்டாக தெரியுமா இல்லை எப்படி? ஆமாம், இவ்வளோ இப்போது என்ன பேசிட்டுருக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு அவ்வளோ
நல்லா பேசலாம் நினைக்கிறேன். இப்ப எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. முன்னாடி வந்து நிறைய இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் யூஸ் பண்றேன். இப்போ வந்து டயலாக் டெலிவரி எல்லாம் எழுதி வச்சிருப்பீங்களா? நான் கண்டிப்பா எந்த ஸ்கிரிப்ட் நான் எடுத்தாலும் நான் வந்து முன்னாடியே டைரக்டர் கூட இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட உட்காந்துட்டு நான் இங்கிலீஷில் எழுந்துட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி தான், நான் புரிஞ்சுட்டு தான் எல்லாம் பண்ணுறேன். புரியாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், புரியாமல் எதுவுமே பண்ண மாட்டேன் ஸோ எல்லாமே புரிஞ்சுட்டு தான் பண்ணுறேன். விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் இப்போ வந்து அவர் வேற லெவலில் இருக்கார். ஸோ தெரியும் அவரோட வளர்ச்சியை நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களே. ஸோ அவரோட ஆக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ விஜய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு படம், நம்ம ஃபஸ்ட் டைம் செட்டில் தான் மீட் பண்ணுறோம். தெரியல எனக்கு இவர் தான் ஹீரோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க நல்லது சார். நான் மீட் பண்ணேன் இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு டே ஒன்லன்னா நான் நம்ம ரெண்டு பேர் எப்படி இருந்தோம் பேசுகிறோம் அதே மாதிரி இப்போ இருக்கு இருக்காங்க. ஸோ அது ஒன்று தான் அவர் இந்த லெவலுக்கு கூட்டு போயிட்டுருக்கு. என்னென்னா கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆமாம் அந்த ஏன்னா ஸ்டார்டம் மைண்டில் ஏற்றுக்காம ஓகே நம்ம நம்ம லைஃப் இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் வந்து நிறைய ஸ்டோரிஸ்கள் வரும் எனக்கு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ன இந்த ஸ்டோரி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாதா பரவாயில்லையா நான் பண்ணலாமா அப்படின்னா. ஸோ ஹீ கிவ் மீ ஹிஸ் சஜஷன் அண்ட் அந்த மாதிரி நிறைய ரெண்டு மூணு படங்கள் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணோம் அது ஒர்க் ஆகல. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக சீக்கிரத்தில் ஒர்க் பண்ணலாம். ஸோ நாங்களும் அதை பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். அதுவும் சூதுக்கவும் இன்னும் மிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. நலன் குமாரசாமி சாரி பார்த்து சொல்லுங்கள். நலன் சார் இஸ் என்ன சொல்கிறது, அவர் யாரு கூட அசிஸ்டண்ட்டாக டைரக்ட் ஒர்க்கே பண்ணல. அவரோட ஃபஸ்ட்டு படம் அது வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக அவருக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா. ஸ்கிரிப்டு வந்து அவ்வளோ நல்லா எழுந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து என்னோடய ரோல் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் நான் சொன்னாங்க எனக்கு, நீங்கள் வந்து ட்ரீம் கேர்ள் கேரக்டர் அப்படின்னா ஒரு லைன் அவ்வளோதான். எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி அவளை லுக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப செம்மையாக ஸ்டோரி. நீங்கள் ஹியூமர் இந்த ஹியூமர் நீங்கள் பார்ப்பீங்கள்ல அந்த எவ்ரி டைலாக்ஸ் ஹேஸ் கிக். தியேட்டரில் வந்து கிளாப் பண்ணுறாங்க ஒரு சின்ன மாமா மாமா வந்து கிளாப் பண்ணுறாங்கன்னா எப்படி யோசிச்சு அவர் எழுந்து எப்படி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். எப்படி ஸ்டோரி உங்ககிட்ட வந்து நரேட் பண்ணிட்டாரா முன்னாடியே இல்லைன்னா ஸ்பாட்டை தான் சீன் சொல்லுவார்? இல்லை நரேட் பண்ணாங்க. ஓகே எந்த மாதிரியான ஒரு டேரக்டர் அவர் எப்படி இருப்பார் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணும்ல? நலன் சார் வந்து அவர் நிறைய படம் பண்ணுற தேவையில்லை. அவர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் வந்து செம்மையாக பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு டைரக்டர் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகே நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் தமிழுக்கு வரீங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியாது. ஸ்டோரி வந்து உங்ககிட்ட நரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் போய் நிற்கிறீங்க, நீங்கள் டைலாக் பேசணும். ஓகேயா என்ன பேசுனீங்க? எனக்கு தெரியல உண்மையா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான். எனக்கு சின்ன வயசுலயே ஸ்கூல்ல எனக்கு தமிழ் ஒரு பொண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்த தமிழ் தெலுங்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு முஸ்லீம் நாங்கள் கன்னடா நம்ம நாலு பேர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் குரூப். அப்படின்னா அவர் வீட்டுக்கு போகிறோம் நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் லாங்குவேஜ் தெரியும் தமிழ் பேசலாம் தெலுங்கு பேசலாம் போறீங்களா? ஹோம்ஒர்க் தான் சின்ன வயசுல வேற என்ன பண்ணலாம். ஸோ சோ அந்த மாதிரி ஒரு பண்ணும்போது இந்த நாலு பேர் நிற்கிறோம் அந்த இதில் டவரில் மலேசியாவில் ஷார்ட் வடிவேலு சார் இருந்தாங்க ஜெயம் ரவி ஒரு கோவத்தில் வந்து தமன்னாக்கு ரவிக்கு ஒரு ஃபைட் நடிப்போம். எனக்கு நான் சும்மா நின்றுட்டுருக்கேன் அவர் எங்கெல்லாம் பேசியிருக்காங்க ஆக்ஷன் சொன்னாங்க நான் சும்மா நின்றுட்டுருக்கேன். அப்புறம் வந்து வடிவேலு சார் எனக்கு ஜெயம் ரவி வந்து நீ இப்படி சும்மா நிற்கக்கூடாது தானே இது பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்ல லாங்குவேஜ் வேற. ஆனா நீ வந்து தமனா கூடவே வந்துட்டு இருப்பீங்களா அந்த ஃபிலிம் ஃபுல்லாவே? ஆமா அப்புறம் எனக்கு தமனுக்கு ஒரு சின்ன ஃபைட் வேற நடக்கும். அப்புறம் வந்து ஆஃப் கோர்ஸ் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே உட்கார்ந்து நான் நல்லா ஹோம்வொர்க் பண்ணணும். என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங் அண்ட் எல்லாமே அதுதான் எமோஷன். அது எப்படி இருந்திருக்கும்? இட் வாஸ் நைஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி எனக்கு என்ன நம்ம எந்த லாங்குவேஜ்ல என்ன படம் அடிச்சிட்டு வந்தாலும் ஒரு புது லாங்குவேஜ்ல அந்த ஷாட் வந்து நமக்கு புதுசு இல்ல. எங்கிருந்து ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க?
அஃப்கோர்ஸ் நானும் டைரக்டர் வந்து உட்காந்து பேசுகிறோம், அப்புறம் வந்து நம்ம லுக்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுறோம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கல, யார் வேணால் இருக்கலாம், அது வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து ஏதாவது உங்களோட சீனியர் ஹீரோயின் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கீங்களா அந்த மாதிரி? கண்டிப்பாக ஒரு ஒரு கேரக்டருக்கு வேணும்னா நம்ம வந்து ஹோம்ஒர்க் பண்ணி ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம், இல்லை தேவையில்லை நீங்கள் சிம்பிளாக எப்படி பண்ணிட்டு போனா அப்படின்னா நிறைய டைரக்டர் சொல்கிறாங்க, ஸோ அப்படியே பண்ணிட்டு போகிறோம். ஆக்சுவலி ப்ரொஃபஷனலாக நீங்கள் என்ன படிச்சீங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உள்ளக்கு எப்படி வந்தது? நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணல, பட் ஸ்டில் இல்லாமல் இருந்தாலும் ஃபுல் ஃபேமிலி வந்து டான்ஸ் தியேட்டர் அப்படி தான் இருந்தனால நான் வந்து எல்லாருமே ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்ல இருந்தனால நீங்கள் பட ஃபிலிம் ஃபீல்டில் யாருமே இல்லை, தியேட்டர் பேக்ரவுண்ட் அண்ட் டான்ஸ் பேக்ரவுண்ட் தான். ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. தியேட்டர்னு தெரியலையா, தியேட்டர் டிராமா தூத்துக்குடியிலலாம் பண்றாங்களா தியேட்டர்ஸ்? ஓகே ஓகே, அந்த மாதிரி பண்றாங்க. தியேட்டர் ஆக்டர்ஸ் எஸ் ரைட் ஓகே. சோ எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைச்சிருச்சு இந்த இதுக்கு? ஃபிலிம் நான் வந்து ஆக்சுவலி இப்படியே ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கால் எங்கேருந்து வந்துச்சு இந்த மாதிரி? கன்னடா தான், ஒரு கன்னடா படம் நான் படிச்சுட்டு இருந்தேன். அது சீரியஸாக எடுத்துட்டீங்களா இல்லை ப்ராங்க் கால்? இல்லை இல்லை, நான் வந்து ஓகே இந்த மம்மி இப்படி கூப்பிட்றாங்க போயிட்டு பண்ணலாமா அப்படின்னா கேட்டாங்க, சரி ஓகே போய் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா ஒரு ஒரு சின்ன ரோல் தான், ஒரு ஒரு அஞ்சு நாள் 10 டேஸ் 15 டேஸ் சொன்னாங்க, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் புதுசாக இருக்கும் அப்படின்னா. அப்புறம் வந்து சம்ஹவ் எனக்கு பிடிக்கல. ஆமாம் பிடிக்கல. ஸோ அப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்தா பெரிய ஹிட் ஆகி போயிடுச்சு. நான் சும்மா ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு இந்த மாதிரி அந்த மெடிசன் வேணும்னா வாங்கிட்டு இருந்தேன், அது பக்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து செல்ஃபி வேண்டாம் அப்படின்னா கேட்குறாங்க. நான் வந்து வா என்ன இது ஒரு புது ஃபீலிங். ஸோ அப்போ இல்லைன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கூட நான் ஆக்ட் ஆகணும்னா 100% நான் எப்போவும் நினைக்கல, பட் அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. ஸோ அது கண்டினியூமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யோசிக்கவே இல்லை. ஆமாம், நம்ம பிகாம் படிச்சுட்டு காமாவே இல்லை அப்படி வந்துட்டீங்க. சூப்பர். நம்மளோட ட்ரீம் ரோல்னு ஒன்று இருக்கும் ஒரு ஹீரோயினுக்கு, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ என்னை கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து விஜய் சேதுபதி மாதிரி இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா என்னால் என்னை வந்து நான் காட்ட முடியும் நான் யாரு அப்படிங்கிறது மாதிரி. ஸோ சஞ்சிதாவுக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சா என்ன நான் ப்ரூவ் பண்ண முடியும், நீங்கள் ஓகே ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோம் அவங்கள பெட்டராக இன்னும் பெட்டராக என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா என்ன ரோல் சொல்லுவீங்க? சரி, உண்மையாக வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும் போது ஒரு திருப்தியே இருக்காது. நான் வந்து இந்த ரோல் பண்ணலாம் அந்த ரோல் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஆசைகள் இருக்கும் எனக்கு. அந்த அதே மாதிரி தான் எவ்வளோ ரோல் பண்ணாலும் நிறைய ரோல்ஸ் பண்ணணும், ஒரு டிஎல் ரோல் பண்ணணும், ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது என்னோடய மைண்டில். ஒரு ஒரு பயோகிராஃபி பண்ணணும், ஒரு பயோபிக் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ யா, பட் இது இல்லாமல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் இப்போது வந்து பண்ணியிருக்கேன் ஸ்டுடியோ கிரீனில், நான் அட்டாக்கத்தி தினேஷ் ஞானவேல் அந்த ப்ளூ கோஸ்ட் இந்த படத்து இதில். பட் அது வந்து சர்ப்ரைசிங், நான் எதிர்பார்க்கல. ஒரு இந்த மாதிரி கதைகள் நமக்கு என்ன தேடி வரும் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். நல்லா வந்திருக்கு அந்த படம். அது வந்து அது கூட வந்து ஒரு ஒரு சர்ப்ரைசிங்கான, நான் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு பயோபிக் பண்ணணும் அப்படின்னா, பட் நமக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும், நம்ம எந்த வந்தாலும் நம்ம பண்ணணும் படத்தில். சூப்பர். ஏண்டா தலையில் என்ன வைக்கலை? எனக்கு வந்து அசார் மட்டும் நிறைய புது ஹீரோங்கள் கூட நடிச்சிருக்கேன். நான் வந்து ரம் ரிஷி அவர் வந்து புது ஹீரோ, நிறைய புது படங்களில் புது ஹீரோ கூட நடிச்சிருக்கேன். கதீர் வாஸ் வென் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் கரியர், அவர் கதீர் இப்போ வந்து நல்ல படங்கள் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கதையை பிடிச்சதுன்னா நான் வந்து நான் ஓகே சொல்லிடுவேன் எனக்கு பிடிச்சதுன்னா, இல்லைன்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நிதானமாக பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப வெரி டேலண்டட் அசார் வந்து, ரொம்ப ரொம்ப டேலண்டட். அந்த ஹோல் டீம் வந்து ஒரு கிறிஸ்பான ஒரு புதுசா த்ரில்டா மூவி அப்படின்னா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. டைட்டிலே கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆச்சு, ஏண்டா தலையில் வைக்கல அப்படின்னா
நான் கூட பார்த்துட்டு என்ன தலையில் என்ன வைக்கலாம் நம்ம தான் கேட்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அசார் சாரில் அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் கால் என்ன என்னங்க டைட்டில் இது அப்படின்னு கொஞ்சம் கேட்சியாக இருக்கும்னு வச்சிருக்கிற பிரதர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். இல்லை கதைக்கும் அந்த படத்தோட லைனுக்கு சம்பந்தம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு டச் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டாபிக் என்ன பார்க்கலையா சாரி பார்க்க விட மாட்டிருக்காங்க, கண்டினியூவாக ஷூட் வச்சிருக்காங்க. நான் கண்டிப்பாக போய் இன்றைக்கி பார்த்துட்டு உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஓகே, எப்படியாவது லேண்ட்லைன் நம்பராக எடுத்து உங்களை கூப்பிட்டு அப்டேட் பண்ணுவோம். ராபிட் ஃபயர் போகலாம். ஓகே, நான் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், யோசிக்கவே கூடாது, டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். அது உங்களை மாட்டி விடுற க்வெஸ்சனாக கூட இருக்கலாம். ஓகே ட்ரை பண்ணுறேன். ஓகே, இல்லைனா பெனால்ட்டி. ஐயோ பெனால்ட்டி? ஆமாம் பெனால்ட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெனால்ட்டி இருக்குது, ஏன்னா சூப்பரான அக்கேஷன் இருக்கும்ல, அதனால் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் நேயர்களுக்காக. நம்ம சஞ்சிதா செட்டி, ஐயோ உன் பேர் சஞ்சிதா செட்டி. ஓகே போகலாமா, ரேபிட் ஃபயர். சூப்பர், ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். ஓகே, ஏ ஆர் ரஹ்மான் சார் பற்றி சொல்லுங்க. ஹீ ஸ்பீக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். மனிதர் fun filled person. Yeah, okay. Or friendlyana person. இளையராஜா சார். Spiritual person. Okay. தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், அவர்தான். சூப்பர் ஸ்டார் தான். ஆமா. ஓகே, எங்களுக்கு ஒரு டயலாக் சொல்லுங்க சூப்பர் ஸ்டார். ஐயோ ஸ்ரீதேவி மேம் அந்த டைம்ல. இப்போ வந்து கண்டிப்பா என்ன சொல்ற சிம்ரன் இருக்காங்க, ஜோதிகா, ஸ்ரீதேவி மேம் நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். காமெடியன்? காமெடியன் இஸ் டு லைக் சந்தானம், இப்போ ஒரு ஹீரோ ஆகி போட்டாங்க. ஸோ இப்போ ப்ரெசண்டில் வந்து சதீஷ் நல்லா, சதீஷ் சூரி. ஓகே, பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? ஏஆர் ரஹ்மான் சார். அது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டேன். நான் வந்து சூதுகாம்ல இவர் சந்தோஷ் நாராயண் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், பீஸா டூல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அனிருத் கூட ரம்ல அவரோட பிரதர் லான்ச், அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இன்னொருக்கு சான்ஸ் வரல, பார்ப்போம் ஃபியூச்சர்ல. ஃபியூச்சர்ல எஸ். அப்படியே உங்களோட ஓப்பனிங்க்கு வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு கேரக்டரை பாக்குறீங்க ஸ்கிரீன்ல, ஓகே, எப்படியாவது ஒரு ஃபிலிமாவது ஆக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு கேரக்டர் இல்லைனா ஒரு ஹீரோ? ரஜினி சார் சொல்லக்கூடாது, பிடிச்ச ஹீரோன்னு சொல்லிட்டீங்க. நீங்க ஏதோ ஒரு படம் பார்த்துட்டீங்க, அது எல்லாருமே சொல்றாங்க ரஜினி சார் அப்படின்னு. இல்ல உண்மைதான், அவரோட படம் தான் பாத்திருக்கோம் நிறைய. பட் அது இல்லாம வந்து ஹிந்தி படம் ஸ்வதேஷ் பார்த்தேன், ஷாருக் கானோட அவரோட படம். காலேஜ் பங்க் போட்டு செகண்ட் பியூல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்ல போனோம். தெரியுமா? அம்மா தெரியாது, டீச்சருக்கு தெரியாது. ஸோ பட் அந்த படம் பார்க்கும்போது ஷாருக் கான் வாஸ் இஸ் இன் பீக், அவரோட இதுல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அவரோட அந்த படத்துல. பட் அப்போ வந்து அப்போ வந்து எனக்கு அவர் கூட எப்படின்னா ஒரு படம் நடிக்கணும், ஸோ டேலண்டட் எஸ்ஆர்கேயோட ஒரு படமா நடிச்சிடணும் அப்படின்னா ஒரு ஃபீல் சார். எங்கள் ஹீரோயின் இஸ் வெயிட்டிங், ப்ளீஸ் ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. சூப்பர். பிடிச்ச லாங்குவேஜ்? பிடிச்ச லாங்குவேஜ் அதாவது எனக்கு பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் வந்து ஹிந்தி, எங்களோட நேஷனல் லாங்குவேஜ். அதெல்லாம் வந்து அப்கோர்ஸ் மதர் டங் நம்ம பேசுறோம். அப்புறம் தமிழ், தமிழ் வந்து இப்போ இப்போ பயங்கர பிடிச்சி போச்சு. சும்மா நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று இருக்கு தமிழ்ல, ஏதோ ஒன்று இருக்கு, அது மட்டும் தெரியும் எனக்கு. ஒரு ஸ்வீட்டு, ஒரு எப்படி சொல்றது, நான் பேச பேசும்போது தான் எனக்கு அந்த புரியுது நான் பேசும்போது. தமிழ் அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோட அழகு தெரியும். பியூட்டிஃபுல் ஸ்வீட் லாங்குவேஜ். அழகு பத்தி பேசும்போது மொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஹீரோ ஹீரோயின். இப்போ நாங்களாம் வந்து ஒரு ஹீரோயினை பார்த்து க்ரஷ் ஆகிறது மேட்ரே கிடையாது, செம்மதா இருக்குப்பா அப்படின்னு
ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்க வந்து எப்பா என்னப்பா இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்ச ஒரு ஹீரோயின்? அனுஷ்கா ஷெட்டி. அனுஷ்கா ஷெட்டி உள்ள என்ன ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. பாகுபலியில் இருக்கலாம், அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அவரோட ஃபிசிக்கல் ஓவரால், அவரோட கேரக்டர், அவரோட எல்லா எல்லா சொல்றேன், கேரக்டர் இருக்கலாம், பாடி லாங்குவேஜ் இருக்கலாம், அந்த ஃபேஸ், அந்த கண்ணு, மூ, ஒரு மாதிரி நேரா மீட் பண்ணி பேசிருக்கேன். ஏன்னா உங்க ஃப்ரெண்டு தமன்னா ஆக்ட் பண்ணிருக்காங்கல்ல பாகுபலி. சரி, ஓகே. பாகுபலி மாதிரி ஒரு ஃபிலிம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? சடனா ஒரு கால் வருது ராஜமௌலி சார்ட்ல இருந்து, சரியா? ஒரு நைட் ஒரு 12 AM வச்சுக்கலாம், டான்னு ஒரு கால் வருது, ஹலோ ராஜமௌலி ஸ்பீக்கிங், நாளைக்கு என் ஆபீஸ்ல வந்து பாருங்க அப்படின்னு ஒரு கால் வருது, என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அது நடந்துட்டா உங்களுக்கு கூட எனக்கு கால் பண்ணி ஒரு காஃபி மீட்டிங், எனக்கு கால் பண்ணி, ஆமா எனக்கு கால் பண்ணி காஃபி மீட்டிங் வாங்க. I pray that to happen. சூப்பர். Dream director. இந்த டைரக்டரோட நான் வொர்க் பண்ணனும். சான்ஸ் இல்ல. மணிரத்னம் அண்ட் சங்கர் சார் கூட ரெண்டு பேர் கூட வொர்க் பண்ணிட்டோம். சூப்பர்ல. ஓகே, சூப்பர். Dream ஹீரோ பத்தி பேசிட்டோம், சரியா? வேற என்னது, டைரக்டர் பத்தி பேசிட்டோம், மியூசிக் டைரக்டர் கூட பத்தி பேசியாச்சு. ஓகே, நீங்க ஏதாவது சொல்லணுமா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு? இந்த கொஸ்டின் யாரா கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒருக்கு உண்மையான ஒரு ஃபீலிங் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தெலுங்குல இருக்கலாம், கர்நாடகில இருக்கலாம், ஹிந்தியில கூட இருக்கலாம், பைரேட்டட் டிவிடி அண்ட் சிடி அண்ட் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் எல்லாம் வந்து எல்லா இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. நான் எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும், அது மட்டும் எப்படியானா ட்ரை பண்ணாலும் என்ன வேணா பண்ணால் அது மட்டும் முடியல. இப்போ ஒரு நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய என்ன, நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம் போயிடுவோம், ஸோ தம் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் அதை இந்த எஃபெக்ட் ஆகும். ஸோ அது மட்டும் கில் என்ன சொல்றது, பைரசி மட்டும் வந்து அதை நல்லா இருக்கும். நீங்கள் ஆக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் தானே. நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் கடந்து ஆக்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், ஹோம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபிலிம் வந்து பைரேட்டடாக வரும்போது ப்ரொடியூசரையும் தாண்டி நம்மளோட அடுத்த ஃபியூச்சர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா அந்த படத்துக்கான நிறைய எஃபெக்ட் எடுத்துருப்போம். அந்த படம் வந்து இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருப்போம், அந்த படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா. ஸோ அதுவும் அடி வாங்கிறது இல்லை எல்லா எல்லாத்துக்கும். ஓகே, சரி. மீட்டு பற்றி என்ன சொல்கிறீங்க? வேண்டாம், கட் பண்ணிருங்க, எடிட்டர்ஸ் கட் பண்ணிருங்க. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட் பார்ட்டி படம், வெங்கட் பிரபு சரோட படம் ரிலீஸ் ஆகும். பார்ட்டி? ஆமா, பார்ட்டி. சோ இட்ஸ் a ஹியூஜ் காஸ்ட். அது வந்து கூட வந்து இப்போ ஜானி பிரேம்ஜி அவர்கள் மியூசிக் பண்ணிருக்காங்க. ஓகே, டிசம்பர் 14th ஜானி படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம விஷிங் தட் பார்ட்டி மூவி வந்து நியூ இயருக்குள்ள ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம பண்றோம். ஸோ பார்ட்டிக்கு அப்புறம் பல்லு படம் பார்த்துக்கோ, வித் தினேஷ் அண்ட் மீ, அண்ட் அது இல்லாமல் வந்து ஒரு ஜிவி பிரகாஷ் கூட ஒரு படம். ஸோ நிறைய படங்கள்ல வரப்போகுது, எல்லாருமே படம் பாருங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஸ்ப்ரெட் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ.